அனைவருக்கும் டிவைன் ஹீனர்ஜி ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது கடக ராசிக்குரிய அதிர்ஷ்ட யோக எந்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை தரும் எந்திரங்கள் இருக்கிறது அவற்றை முறைப்படி பூஜை செய்து அணிந்து கொண்டால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் தொழில் வியாபாரத்தில் ஏராளமான லாபம் கெட்டும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை எளிதாகப் பெற முடியும் மகிழ்ச்சியும் வசதிகளும் நிறைந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் கடகராசியினுடைய ஆதிக்க கிரகம் சந்திரன் இந்த கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட யோக இயந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அது நாம் நம்முடைய வீடியோவில் கொடுத்திருக்கிறோம் இந்த அதிர்ஷ்ட யோக எந்திரத்தை நீங்கள் வரைந்து அதாவது ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு தாயத்து வெள்ளி தாயத்து அல்லது தாயத்திலோ வரைந்து இதற்குரிய மந்திரம் அந்த எந்திரத்திலேயே இருக்கிறது ஓம் சந்திராய நமகா என்று அந்த மந்திரம் அதாவது சந்திரன் வாழ்க சந்திரனுடைய கீர்த்தி வாழ்க என்று அதனுடைய அர்த்தம் ஓம் என்பது பிரணவ மந்திரம் இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்தானது ஓம் சந்திராய நம என்று இருக்கும் ரெண்டு புள்ளி வைத்திருக்கும் ரெண்டு புலிக்கு கா என்று அர்த்தம் ஓம் சந்திராய நமகா என்று உச்சரிக்க வேண்டும் இந்த எந்திரத்தை ஸ்தாபனம் செய்யும் பொழுது மந்திரங்களை ஏற்றுவதற்கு ஒரு பூஜை அறை தேவை பூஜை அறையில் இல்லை என்றாலும் வீட்டின் ஏதோ ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இடத்தில் சுத்தம் செய்து நல்ல மெழுகி அதாவது கோ சாணத்தால் மெழுகி வைக்க வேண்டும் இல்லது என்ன என்றால் சுத்தமாகவாவது வைக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு பலகை அதாவது பூஜைக்குரிய பலகை நிச்சயமாக அவசியம் தேவை எதுவும் இல்லை என்றால் ஒரு பிளேவுட்டாவது வைத்துக்கொள்ளலாம் பலகையானது மிக மிக அவசியம் அந்த பலகைக்கு மேல்தான் இந்த தாயத்தை அதாவது பெரிய தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதி அதை பூஜை அறையிலும் வைத்துக்கொள்ளலாம் ஃப்ரேம் போட்டு பூஜையில் வைத்துக்கொள்ளலாம் மிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா நாம் பூஜை செஞ்சது நாம்ளே பூஜை செஞ்சு நாம்ளே எடுத்தது அதனால் நூறு சதவீதம் வெற்றியாக நிச்சயமாக வேலை செய்யும் நமக்குரிய மந்திரத்தை நாம்ளே சொன்னோம் நாம்ளே ஏற்றி வச்சுருக்கிறோம் நிச்சயம் வேலை செய்யும் அதே அதனுக்குடியே ஒரு சின்ன தாயத்து அதனுக்குடியை எழுதி அதுவும் பூஜைக்கு வைக்கணும் அது நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்ச பின்னாடி இந்த தாயத்தை எடுத்து இந்த தகட்டை எடுத்து தாயத்துக்குள்ளே ஒரு தாயத்தில் அடக்கி நம்ம கை கையில் கட்டிக்கலாம் புஜத்தில் கட்டிக்கலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது பாக்கெட்லேயும் போட்டு வச்சுக்கலாம் அது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப செய்யலாம் எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நாள் விடுபட்டு விட்டால் அதற்காக கவலைப்பட தேவையில்லை நாற்பத்தெட்டு நாட்கள் கணக்கு வர வேண்டும் அவ்வளோதான் விடுபட்ட நாளை கூட்டிக்கொள்ளக்கூடாது அதை கழித்து விட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் முறையாக ஆச்சாரமாக செய்ய வேண்டும் குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும் மாலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் இதை ஆரம்பிக்கலாம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆரம்பிக்கக்கூடியது ஆரம்பிக்கலாம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை ஒரு எந்திரத்தை போடுறீங்க தாயத்தில் தாயத்து கிடைக்கலனா ஒரு பேப்பர்லேயாவது போட்டு வச்சுக்கோங்க எந்திரத்தை போட்டு அதுக்குரிய மந்திரம் ஓம் சந்திராய நமகா என்று சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரங்கள் ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் நிச்சயமாக இருக்கும் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா ஓ சந்திரனுக்குரிய கடாட்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசிக்காரனுடைய நீர் ராசி இது சந்திரனுடைய அதிபதியாக இருக்கிறதுனால ஆதிக்க கிரகமாக இருக்கிறதுனால சந்திரன் எப்படி பதினஞ்சு நாள் தேஞ்சி பதினஞ்சு நாள் வளருவானோ அந்த மாதிரி வந்து ஒரு நேரங்களில் ந எண்ணங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் ஒரு நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு தோணும் நிச்சயமாக இதை வந்து மனத்தின்மையோட மன வலிமையோட கட்டாக இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து நூறு சதவீதம் பலன் இருக்கும் கடக ராசி மற்ற ராசிகளையோட சிறப்பான ராசி அவர்கள் வந்து நினச்சதை நினச்சபடி முடிச்சுருவாங்க வைராக்கிய குணம் கொண்டவர்கள் அவர்கள் வந்து தப்போராயிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா முடிக்காம விட மாட்டாங்க இப்படிப்பட்ட மகா அற்புத ராசி கடகராசி இவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தன் தங்களுடைய சக்திகளை ஏற்றி கொள்ளும் பொழுது இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே எல்லா ராசிகளையும் ராசிகளினுடைய நிலைகளையும் பன்னிரண்டு ராசிகளினுடைய நிலையையும் சந்திரனுடைய இருப்பு வச்சு தான் போட முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சந்திரன் வந்து மாறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால சந்திரனுடைய கணக்கு வச்சு தான் மற்ற ராசிகளுடைய இருப்பே சொல்ல முடியும் அவ்வளவு அற்புதமான ராசி சந்திர ராசி இதற்குரிய பூஜை முறை வந்து பலகையில் வந்து அந்த தாயத்தை அதாவது அந்த தகடு எழுதின தகட்டை வந்து வைக்கணும் தினமும் பூஜை முடிச்சிட்ட பின்னாடி ஒரு தட்டில் பால் ஊற்றி அந்த பாலில் அந்த தகுடுகள் நிலையிற மாதிரி வைக்கணும் ஏன்னா அந்த பரிசுத்தம் பண்ணுறது பால் தான் அதை பரிசுத்தம் பண்ணும் அது வந்து எடுத்து தொடச்சி மறுபடியும் இளநீர்லேயோ அல்லது தண்ணியிலையோ கழுவிட்டு மறுபடியும் அதை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் மிக அற்புதமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் பாலியிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த தாய் தனது தங்கம் போல் ஜொலிக்கும் அதில் சக்தி ஏறுனா இன்னும் தகுடே வந்து அதிரத்துக்கு ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது மந்திரங்கள் ஏறுவது என்பது நிறைய பொருள்களில் மந்திரங்கள் உட்காரும் கருங்காலி கட்டையில் உட்காரும் எந்திரங்கள் தங்கத்தில் உட்காரும் வெள்ளியில் உட்காரும் காப்பரில் உட்காரும் நிறைய ரகசியங்கள் இருக்குது நீங்கள் மந்திரங்களை வந்து ஓம் சந்திராய நமக என்று அந்த மந்திரத்தை வந்து எத்தனைக்கு எத்தனை அதிகமாக ஜபிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நமக்கு வந்து பழங்கள் கிட்டும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பலகையில் தாய்த்து த தகுடை வச்சுட்டு நம்ம வந்து அதை புஷ்பங்கள் ஏதாவது சாத்தி வைக்கலாம் அல்லது ஊதுபத்தி பற்றி வைக்கலாம் எலுமிச்சம்பழம் நிச்சயமாக வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து அவசியம் இருக்கணும் தேங்காயை உடச்சி வைக்கணும் தூபக்கால் இருந்தால் சாம்பிராண்டி போக போடலாம் இல்லைன்னா ஊதுபத்தி ஏ பற்ற வச்சு அதிலே வந்து நாம் வந்து இந்த தாயத்துக்கு வந்து நன்றி சொல்லி விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷத்மேகி வக்ரதுண்டாயத் திமேகி தன்னோ தந்தி பிரசோத யாத் என்று காயத்ரி மந்திரத்தை ஜெயிச்சுட்டு என்ன இது வந்து இந்த பூஜை வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் விக்னயும் இல்லாமல் அந்த பூஜையானது சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விநாயகரனுடைய புதிய வந்து ரொம்ப அவசியம் ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் நிச்சயமாக இருக்கும் கிரக தடைகள் மனித தடைகள் எதிரியினுடைய தடைகள் நாம் நான் உடல்நலம் சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் வந்து செய்யும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விநாயகரை வணங்கிட்டு இந்த கடக கடகராசிக்குரிய சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரம் அதுவும் இந்த வீடியோவில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் வந்து எழுதி வச்சு மனனம் பண்ணிக்கலாம் அதிகமாக ஜெபிக்கக்கூடியது சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மஜாத்மேகே ஹேமரூபாய திமேகி தன்னு சோம பிரசோதயாத் ஓம் பத்மவஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னு சோம பிரசோதயாத் ஓம் பத்மவிஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னு சோம பிரசோதயாத் இந்த மதுரத்தை எவ்வளோக்கே அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் கொடுக்கும் பதினோரு முறை பூஜை சமயத்தில் சொன்னால் போதும் மீதி நேரங்களில் இதெல்லாம் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து நல்லது நடக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைராகியமாக செய்யும்போது மிக வேகமாக நன்மைகள் நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மிக அற்புதமான ஒரு முறை இதை வந்து நீங்கள் செய்யலாம் இரண்டு பக்கங்களும் வந்து விளக்குகள் அஞ்சு முக விளக்குகள் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மண் விளக்காவது ஒன்று ஒன்று அந்த தகட்டுக்கு ஓரங்களில் ரெண்டு பக்கம் ஓரங்களில் வைக்கணும் முன்னாடி வந்து வாழை இலை போட்டு அங்கே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் புஷ்பங்கள் உங்களுக்கு ஏதாவது புஷ்பங்கள் பிடிச்சிருந்தால் என்ன புஷ்பம் இருக்குதோ அந்த புஷ்பங்கள் அப்புறம் வந்து பூஜைக்குரிய சாமானங்கள் நிச்சயமாக அதில் இருக்கணும் குங்குமம் இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் இவைகளெலாம் வந்து சக்தி ஆகர்சனம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலை இதுக்கு இது இல்லாமல் அதிரசம் பால் கற்கண்டு பொங்கல் சுண்டல் இளநீர் பானம் ஏதாவது தேங்காய் அங்கு அல்லது பழங்கள் அவல் பொரி கடலை வெத்திலை பாக்கு இந்த மாதிரி ஏதாவது பூஜைக்குரிய பொருள்களை வைக்கலாம் ஏதாவது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அதாவது பூஜை என்பது கடகராசிக்குரிய இந்த அதிர்ஷ்ட யோக எந்திரத்திற்குரிய பூஜை என்பது எந்திரம் மந்திரம் தந்திரங்கள் தான் அவசியம் இது கூட அஷ்டோத்திரங்களை நம்ம வந்து நம்ம ஜெபிக்கலாம் ஓம் ஸ்ரீமதி நமக ஓம் சதன நமக ஓம் சந்திர நமக ஓம் தாராதிதாய நமக ஓம் நிசாகர நமக ஓம் சீதான நமக ஓம் சதாரத்ய நமகா ஓம் சத்பதியே நமக ஓம் சாதுபூத நமக ஓம் ஜிதேந்திர நமக ஓம் காமதாய நமக இதெல்லாம் வந்து அஷ்டோத்திரம் அப்படின்னு பேர் இறைவனுடைய சந்திரபகவானுடைய நூற்றி எட்டு சிறப்பு பெயர்கள் அதுதான் அஷ்டோத்திரம்னு பேர் முடிஞ்சால் நீங்கள் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் ஜெபிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓம் சந்திராயன் அமகான்றது ஒரு பெரிய சிறப்பு தான் இதை வந்து நீங்கள் ஜெபிக்கலாம் அதை முடிச்சுக்கிட்டு நானாவித பரிமள பத்திர புத்த்பயாமி சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இந்த பூஜையை வந்து முடிச்சுட்டு மறுபடியும் ஊதுபத்தி பற்ற வச்சு இந்த தாயத்துக்கு நன்றி சொல்லி எந்திரம் தந்திரங்களுக்கு வந்து எல்லா இறைவர்களுக்கும் நம்முடைய குலதெய்வங்கள் முருகபெருமான் சிவனுக்கு எல்லாத்துக்கும் மானசீனமான நினச்சி நன்றி சொல்லி இந்த நைவேத்தியத்தை நாமளும் சாப்பிடலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இதனுடைய தாத்பரியம் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நாம் பூஜையை செய்ய வேண்டும் ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் ஒன்பது அதாவது ஒன் கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தனோம்னா வந்து நாற்பத்தி எட்டு வரும் நாற்பத்தி எட்டு என்பது அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்லேயே நம்முடைய ராசி நட்சத்திரம் இது எல்லாம் வந்து அதிலே வந்துடும் கிரகங்கள் எல்லாமே அதில் வந்து வந்துடும் அந்த பூஜைக்குரிய நாளில் அது சிறப்பாக வேலை செய்க ஆரம்பித்து தெய்வ கடாச்சம் கிடச்சிரும் அதுக்காக தான் நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்துகிறது நிச்சயமாக இந்த பூஜைக்கு முக்கியமானது தகடுகள் தகடு அல்லது காப்பிரத்தகில் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது போடக்கூடிய படமானது ஒரு தடவை கையை வச்சு போட்டுவிட்டோம்னா மைப்பேனாவில் வந்து போடலாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஒரு தடவை போட்டுவிட்டோம்னா மறுபடியும் அது மேலே ஓவர் ரைட்டிங் செய்யக்கூடாது இந்த எந்திரம் வந்து மேலே பலகையில் தான் வைக்கணும் மா இலை வந்து தோரணம் வந்து வீட்டுக்கு முன்னாடி பதினோரு இலைகளை கட்டணும் பூஜை நடக்கிற வரைக்கும் அது வந்து பச்சையாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் காஞ்சிச்சின்னா தூக்கி போட்டுட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் மந்திரங்கள் எந்திரங்கள் மிக அவசியம் தந்திரங்கள் என்பது பூஜை முறை இவைகளை முறையாக கட்டுப்படுத்திக்கும் போது நாம் வந்து நூறு சதவீதம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிட்டும் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் கடைசி நாள் பூஜையின் போது ஏதாவது ஒரு விசேஷமாக ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த தாயத்தை எடுத்து தகுட்டை எடுத்து தாயத்தில் ஏதோ ஒரு தாயத்தில் போட்டு நம்ம ரெண்டு புஜங்கள் ஏதோ ஒரு புஜங்களில் கட்டலாம் அல்லது இடுப்பில் கட்டலாம் அல்லது இப்போ சாமி படத்தாண்டை வச்சுக்கலாம் அல்லது நான் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் அற்புதமாக வேலை செய்யும் இது அனுபவபூர்வமான உண்மை இதை வந்து ஏற்கனவே இதை பரிட்சித்து பார்த்து நூறு சதவீதம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் எனவே இந்த தாந்திரிக முறை இந்த பூஜை முறையை நீங்கள் கடக ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய அதிர்ஷ்டத்துக்குரிய யோக எந்திரத்தை நீங்கள் ஸ்தாபிதம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று எல்லோ இன்புற்றிருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்த புருஷர்கள் நிச்சயமாக உங்களுக்கு துணை இருப்பார்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி